பிரதோஷ விரதம் அனுஷ்டிக்கும் முறை. வளர்பிறை தேய்பிறை என்ற இரண்டு பட்சங்களிலும் வரும் திரயோதசி திதியன்று அதிகாலையில் எழுந்து நீராடி நித்திய கடன்களை முடிக்க வேண்டும். சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். அன்று முழுவதும் உணவின்றி உபவாசமாக இருக்க வேண்டும். திருமுறைகளை ஓத வேண்டும். பிரதோஷ நேரம் மாலை 4:30 முதல் 6 வரை. இந்நேரத்தில் சிவாலயம் சென்று உள்ளம் உருகி 5 சிவாய நம ஓதி வழிபட வேண்டும். வசதி உள்ளவர்கள் சுவாமிக்கும் அம்பிகைக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வித்தல் அவசியமாகும். தேவியுடன் கூடிய சந்திரசேகரர் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 வலம் வருவதை சேவித்து வணங்க வேண்டும். முதல் சுற்றில் வேத பாராயணமும், 2 சுற்றில் திருமுறை பாராயணமும், 3 சுற்றில் நாதஸ்வர இன்னிசையும் நடைபெற வேண்டும். சோமசூக்த பிரதட்சிணம். மற்ற நாட்களில் ஆலயத்தில் 3 வலம் வரும் வழக்கத்திற்கு மாறாக பிரதோஷ காலத்தில் சோமசூக்த பிரதட்சிணம் செய்ய வேண்டும். ஆலகால விஷம் தேவர்களை முன்னும் பின்னும் வலமும் இடமுமாக துரத்தியது. தேவர்கள் அஞ்சி நடுங்கி ஒடுங்கி கைலை மலைக்கு ஓடினார்கள். இறைவனை வலமாக வந்து உள்ளே சென்று பரமனைச் சரணடையலாம் என்று எண்ணிய அவர்களை ஆலகால விஷம் அப்பிரதட்சிணமாக சென்று எதிர்த்தது. இதை கண்டு அஞ்சிய தேவர்கள் வந்த வழியே திரும்பி வர ஆலகால விஷம் அந்த பக்கத்திலும் எதிர்த்துச் சென்று பயமுறுத்தியது. இவ்வாறு தேவர்கள் வலமும் இடமுமாக வந்த அந்த நிகழ்ச்சிதான் சோமசுக்த பிரதட்சிணம் என பெயர் பெற்றது. பிரதட்சிண முறைகள். முதலில் சிவலிங்கத்தையும் நந்தி தேவரையும் வணங்கிக் கொண்டு அப்பிரதட்சிணமாக சண்டேசுரர் சந்நிதி வரை சென்று அவரை வணங்கிக் கொண்டு அப்படியே திரும்பி வந்து முன்போல சிவலிங்கத்தையும் நந்தி தேவரையும் வணங்கிக் கொண்டு வழக்கம்போல் பிரதட்சிணமாக ஆலயத்தை வலம் வரும்போது சுவாமி அபிஷேக தீர்த்தம் விழும் நிர்மாலய தொட்டியை கடக்காமல் அப்படியே வந்த வழியே திரும்பி அப்பிரதட்சிணமாக சன்னதிக்கு வந்து சிவலிங்கத்தையும் நந்திதேவரையும் வணங்க வேண்டும். இவ்வாறு 3 செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் அநேக அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று நூல்கள் கூறுகின்றன. இவ்வாறு ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு முடித்த பின் வீட்டிற்கு சென்று உணவருந்துதல் வேண்டும்.